இசைஞானி இளையராஜாவின் மகள் பவதாரிணி மரணம், அதிர்ச்சியில் திரையுலகினர். சென்னை பிரபல பாடகியும் இசைஞானி இளையராஜாவின் மகளுமான பவதாரிணி புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி 24/1/2024 வியாழன் மாலை உயிரிழந்தார். பல சிறப்பான பாடல்களை தன்னுடைய தந்தை மற்றும் அண்ணன் தம்பி இசையிலும், மற்ற இசையமைப்பாளர்கள் இசையிலும் பல அழகான பாடல்களுக்கு சொந்தக்காரராக இருந்தவர் பவதாரிணி. இவரது மயக்கும் குரலுக்கு ஏராளமான ரசிகர்கள் கட்டுண்டு இருந்தனர். சில படங்களுக்கு இசையமைக்கவும் செய்து வந்த பவதாரிணி உயிர் இழந்தார். கடந்த சில மாதங்களாக புற்றுநோயால் அவதிப்பட்டு வந்த பவதாரிணிக்கு ஆயுர்வேத சிகிச்சை மேற்கொள்வதற்காக அவரது குடும்பத்தினர் இலங்கைக்கு கொண்டு சென்றனர். இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி 5:20 PM அவர் உயிரிழந்துள்ளார். அவரது உடல் நாளை மாலை சென்னை கொண்டு வரப்பட உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. அவரது கணவர் ஓட்டல் பிஸ்னஸ் செய்து வருகிறார். இவர்களுக்கு குழந்தைகள் இல்லை. இதனிடையே தற்போது இசைஞானி இளையராஜாவும் இலங்கையில்தான் உள்ளார். இசை நிகழ்ச்சி ஒன்றிற்காக அவர் இலங்கை சென்றது குறிப்பிடத்தக்கது. பிரபல பாடகியும் இசைஞானி இளையராஜாவின் மகளுமான பவதாரிணி உடல்நலக்குறைவு காரணமாக இலங்கையில் உயிரிழந்தார். கடந்த சில மாதங்களாக புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட நிலையில் பவதாரிணிக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. சிகிச்சை பலனளிக்காத நிலையில் ஆயுர்வேத சிகிச்சைக்காக பவதாரிணியை இலங்கைக்கு அவரது குடும்பத்தினர் அழைத்துச் சென்றனர். இந்நிலையில் சிகிச்சை பலனளிக்காமல் பவதாரிணி உயிரிழந்தார். அவருக்கு 47. அவரது உடல் நாளை சென்னை கொண்டு வரப்பட உள்ளதாக அறியப்படுகிறது. கடந்த 1995 முதல் பின்னணி பாடகியாகவும் இசையமைப்பாளர் ஆகவும் ஆக்டிவாக செயல்பட்டு வந்த பவதாரிணி தன்னுடைய மயக்கும் குரலால் ஏராளமான ரசிகர்களை பெற்றவர். பாரதி படத்திற்காக கடந்த 2001 பவதாரிணி பாடிய மயில் போல பொண்ணு ஒன்று பாடலுக்கு இவருக்கு தேசிய விருது கிடைத்தது. தொடர்ந்து மனம் மயக்கும் ஏராளமான பாடல்களை பாடி வந்த பவதாரிணி இசையமைப்பாளர் ஆகவும் மித்ரா மை ஃப்ரெண்ட் உள்ளிட்ட படங்களில் பணியாற்றி உள்ளார். தற்போது அடுத்தடுத்து 3 படங்களுக்கு இசையமைத்து வந்த பவதாரிணி உயிரிழந்துள்ளார். பவதாரிணிக்கும் சபரிராஜ் என்பவருக்கும் திருமணம் ஆன நிலையில் இவர்களுக்கு குழந்தைகள் இல்லை. பவதாரிணியின் கணவர் ஓட்டல் பிஸ்னஸ் செய்து வருகிறார். தற்போது இளையராஜாவும் இலங்கையில்தான் உள்ளார். இசை நிகழ்ச்சி ஒன்றிற்காக அவர் இலங்கை சென்ற நிலையில் மகளின் உயிரிழப்பு குறித்த விஷயம் அறிந்த இளையராஜா தற்போது மகளுடன் தான் உள்ளார். இவரது இசை நிகழ்ச்சி வரும் சனி மற்றும் ஞாயிறு 2 நடக்க இருந்தது குறிப்பிடத்தக்கது. பவதாரிணி உடல் நாளை சென்னை கொண்டு வரப்பட்டு இறுதிச் சடங்குகள் நடத்தப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ராசையா படம் மூலம் கோலிவுட்டில் பாடகியாக தன்னுடைய தந்தையின் இசையில் அறிமுகமானவர் பவதாரிணி. தொடர்ந்து தன்னுடைய சகோதரர்கள் இசையிலும், தேவா சிற்பி உள்ளிட்ட இசையமைப்பாளர்கள் இசையிலையும் பல வெற்றி பாடல்களை பாடியுள்ளார். தனித்துவமான வாய்ஸிற்கு சொந்தக்காரரான பவதாரிணி இந்த இளம் வயதில் உயிரிழந்தது குறித்து பலரும் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து வருகின்றனர். அவர் ஆன்மா சாந்தியடைய இறைவனை வேண்டுகின்றேன்.